சென்னை கேகே நகரில் இயங்கி வர்ற பத்மசேஸ்வரஸ்ரீ ஸ்கூலில் டீச்சராக இருக்கக்கூடிய ராஜகோபாலன் மாணவிகள் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு போலீஸார் இப்போ கைது செய்திருக்கிறாங்க. அதில் குற்றமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சக ஆசிரியர்கள் எல்லாருமே வந்துட்டு ராஜகோபாலன் செய்த இந்த பிரச்சனைகள் பற்றின இந்த குற்றங்கள் பற்றி வாக்குமூலங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 100% ராஜகோபாலன் மீது சொல்லப்படுகின்ற குற்றங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிற தகவல் போலீஸ் வட்டாரத்திலிருந்து இப்போ வெளிவந்துட்டுருக்கு. இதில் முக்கியமாக போலீஸ் தரப்புலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா, மாணவிகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்தாங்க. உங்களுடைய முகங்களை காட்டி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு, அதாவது வந்துட்டு குழந்தைகள் மற்றும் பெண்கள் குற்றப்பிரிவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நடந்த அந்த பாலியல் அத்துமீறல்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை நாங்கள் அஃபிஷியல் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிடுவோம். உங்களுடைய நேம் மட்டும்தான் அதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஃபோன் போட்டு தங்களோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராஜகோபாலனுக்கு எதிராக 50 மாணவிகளுக்கும் மேலாக தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் சொன்ன விஷயம் என்னன்னா, பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் ராஜகோபாலன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மாணவிகளை பயமுறுத்தி மிரட்டி சினிமாக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மாணவிகளை வந்துட்டு தவறான இடங்களில் தொடுறது, தவறான வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து அதை சேகரித்து வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர சொல்லி ஸ்கூலில் அந்த மாணவிகள்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய சக நண்பர்களுக்கும் அனுப்பிவிட்டு அவங்களையும் இந்த அத்துமீறல்களில் ஈடுபட்ட வச்சதாக வந்து தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இன்னும் வேறு சில ஆசிரியர்களையும் இப்போ போலீஸார் வந்து விசாரணை வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மாணவிகள்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் சினிமா பட வாய்ப்புகள் வாங்கித்தாரன்னு சொல்லி மாணவிகள்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி அந்த மாணவிகளுடைய ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்களையும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய படிச்சுட்டு போயிருக்கிற நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து இப்போ சினிமாவில் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கித்தாரேன்னு சொல்லி அந்த இளம் பிஞ்சுகளோட மனசில் நஞ்ச கலந்து அந்த குழந்தைகளுடைய ஆசையை தூண்டி அவங்கக்கிட்ட இருந்து ஆபாசமான புகைப்படங்களை பெற்றிருக்காங்க. ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய காரியமாக இது, இவ்வளோ கேவலமான காரியத்தை செய்திருக்கிறாரேன்னு சொல்லிட்டு மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல்லேயே இருக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் இவர் செய்த குற்றங்களை பற்றி விசாரிக்கும் போது, ஆமாம், எங்களுடைய காதுகளுக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்தது, நாங்களும் பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாணவிகள் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். உடனே நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா, ராஜகோபாலனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமும் அவர் இதே விஷயத்துல தான் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சக ஆசிரியர்களும் பிஎஸ்பிபி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த சக ஆசிரியர்களும் வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்ததா போலீஸார் இப்போ தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபட்டு வந்த, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்கக்கூடிய ராஜகோபாலன் செய்த இந்த கேவலமான செயலுக்கு கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு ஸ்கூலில் இந்த ராஜகோபாலன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இது மாதிரி காம வெறி பிடித்த டீச்சர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ மாணவர்களோ மாணவிகளோ தைரியமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்களை தைரியமாக சொல்லும்போது மட்டும்தான் அந்த மிருகங்களை இனங்காண முடியும். ஸோ மாணவர்கள் மாணவிகள் யாருமே பயப்படாதீங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், பேரண்ட்ஸ் அவங்க கூட உறுதுணையாக இருங்கன்னு சொல்லி நிறையா செலிப்ரிட்டிஸ் இப்போ வந்து தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ், உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. உங்கள் குழந்தைங்களை நீங்களே நம்பலைன்னா வேறு யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி பேசும்போது வெளியே தெரிஞ்ச ஆசையும் விட்டு நீ விலகி போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையும் அந்த நபரும் அடுத்தடுத்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும், இதுக்கு ஒரு தடுப்பு வேலி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த 50 மாணவிகளும் அவங்களுக்கு நடந்த அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பிரச்சனை அடுத்தடுத்து நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் அடுத்தடுத்து தொடராமல் இருக்கும். பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.